ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா நாலு நவராத்திரிகள் வருது. அதுல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஷியாமல நவராத்திரி. இந்த ஷியாமல நவராத்திரி நாலாவது நவராத்திரியா வருஷத்துல வருது, கடைசி நவராத்திரி. அதாவது தை மாசத்துல நமக்கு தமிழ் மாசம் எப்பவுமே வந்து ஏப்ரல் மாசம் தான் ஸ்டார்ட் ஆகுது. சித்திரை சித்திரையில இருந்து கணக்கு வச்சோம்னா தை மாசம் வரும்போது இது நான்காவது நவராத்திரியா வந்து வரும். அடுத்து பங்குனி மாதம் அமாவாசையில இருந்து வர நவராத்திரி வசந்த நவராத்திரி. நெக்ஸ்ட் வந்து ஆஷாட நவராத்திரி ஆணி மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே வந்து அமாவாசையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 9 நாட்கள் வந்து நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து மூணாவது நவராத்திரி வந்து சாரதா நவராத்திரி புரட்டாசி மாசத்துல வரும். ஸோ நாலு நவராத்திரி வந்து வருஷத்துல வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கண்டிப்பா கடைபிடிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க அம்பிகைகள் அம்மன் படம் இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து உகந்ததாக வந்து ஒவ்வொரு நவராத்திரியும் நம்ம வீட்டில் வந்து பூஜைகள் எல்லாம் வந்து செஞ்சு நம்ம அவங்களுடைய பிளெஸிங்ஸை வந்து பெறலாம். ஷியாமலா தேவி, ஷியாமலா, ஸ்ரீ ராஜஷியாமலா, ஸ்ரீ மாதங்கி, மகாமந்திரினி அப்படின்னு பலவித திருநாமங்களால் போற்றப்படும் ஸ்ரீ அம்பிகை தான் இந்த ஷியாமலா தேவி. கிட்டத்தட்ட நம்ம சரஸ்வதி மாதிரி தான். இவங்களும் வந்து கையில வீணை வச்சிருப்பாங்க. சரஸ்வதி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருப்பாங்க, இவங்க வந்து நீல நிறத்துல வீணை வச்சிட்டு இருப்பாங்க. மதங்க முனிவரின் தவ புதல்வியாக அவதரித்தவர் ஷியாமலா தேவி. தசமகா வித்தைகளுள் 9வது வித்தையா அறியப்படுபவள் ஷியாமலா தேவி. கலைகள், பேச்சு திறன், அப்புறம் நேர்வழியில் செல்லும் புத்தி, கல்வி, கேள்விகள், மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகிய எல்லாவற்றிற்கும் இவங்க தான் வந்து அதிபதியா அறியப்படுறாங்க. வேத மந்திரங்களுக்கு எல்லாம் அதிதேவதை வந்து இவங்க தான். அதனால மந்திரினி அப்படின்னும் இவங்க வந்து கூப்பிடுறாங்க. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகாமந்திரியாக இவங்க வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த அம்பிகையை போற்றும் விதமாகவே ஷியாமலா நவராத்திரியை வந்து நம்ம கொண்டாடி வழிபடுறோம். ஸ்ரீ ராஜ மாதங்கி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியால் தன் கரும்பு வில்லில் இருந்து உருவாக்கப்பட்டவள். அதனால அம்பிகையின் பிரதிநிதியாக ராஜ்யபாரம் நடத்துபவள். எப்படி வந்து நம்ம வந்து ஏழு கன்னிகைல வாராகி அம்மாவை வழிபடுறோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் சில முக்கிய வழிபாடுகள்லாம் இருக்கு. அதுல முக்கியமான வழிபாடு தான் இந்த ஷியாமலா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரியில லலிதா சகஸ்ர நாமம் படிச்சோம்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே நம்ம படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஷியாமலா நவராத்திரினா என்ன அப்படின்றது சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பூஜையின் மூலம். இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி வருது, வசந்த பஞ்சமின்னு சொல்லுவோம் இந்த ஷியாமலா நவராத்திரியில். அதை பற்றின பூஜை வந்து உங்களுக்கு சீக்கிரம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் நீங்களே உங்கள் குடும்பத்துக்காக வீட்டில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்காக நிறைய ஃபாஸ்ட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்களுடைய பூஜையை சிம்பிளாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.